ஹலோ காய்ஸ், நான் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துருக்குறது எம் தமிழ். அதாவது 10 வருஷம் கழித்து இந்த டீம் வந்து திரும்பி ஒன்று சேர போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி தான். அது எந்த டேரக்டரோட இணைய போகிறார் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப யதார்த்தமான கதாபாத்திரங்கள் எடுத்து அவர் நடிப்பார். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்திலே வந்து ரொம்ப பெரிய ஸ்டேஜுக்கு போய்ட்டு நம்ம மக்கள் செல்வன்னும் அவர் கூப்பிடுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகள், தமிழ், தெலுங்கு அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா ஹிந்திலாம் கூட கலக்கிட்டு இருக்கார். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஆக்டர், பேன் இண்டியா மூவிஸ்லேயும் நடிக்கிறார். பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து நிறைய இந்த மாதிரி குணச்சித்திர வேடங்களே கிடைக்குது அப்படின்ற மாதிரி கூட நான் வேறு ஒரு வீடியோ சின்னதாக சிம்பிளாக சொல்லியிருப்பேன் வேற ஒரு விஷயத்துக்கு. பட் இது தொடர்ச்சியவனால வந்து ஹீரோ அப்படின்ற அந்த டச் வந்து இவருக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கே ஒரு ஃபீலிங். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மேரி கிறிஸ்மஸ், விடுதலை பார்ட் 2 அண்ட் மகாராஜா இந்த மாதிரி படங்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் இவர் என்ன பிளான் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர ஹிட், அதாவது டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு படம் என்ன பார்த்தீங்கன்னா சூதுகம், 2013 நலன் குமாரசாமி இயக்குனார். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோடு நீங்கள் வந்து ரமேஷ் திலக், பாபி சிங், அசோக் செல்வன் எல்லாருமே அப்கமிங், ஸோ சஞ்சிதா செட்டி இவங்க எல்லாருக்குமே. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இது கொடுத்துச்சு. என்னதான் அந்த படம் வந்து விஜய் சேதுபதியோட ஆக்டிங்னால முன்னேறினாலுமே கூட இவங்களோட பாட்டும் அதில் இருக்குது கரெக்டாக. ஸோ அதனால் விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டார், இப்போ ஒரு பூஸ்ட் கொடுக்கணும், ஹீரோவாக திரும்பி வந்து நம்ம வந்து நல்ல ஒரு இது கொடுக்கணுன்றதுக்காக நலன் குமார் சாமி கிட்டே திரும்பி சூதுக்கவ மாதிரி ஒன்று எடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இந்த டீமுமே. ஏன்னா எப்போவுமே அவர் வந்து தன் டீமை கூடவே சேர்த்துக்கிட்டு வர்றதுன்றது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான், ஹீரோயினாக இருக்கட்டும் டீம்ஸாக இருக்கட்டும். எதுக்குன்னா பார்த்திங்க, இப்போ அசோக் செல்வன் என்னதான் வந்து அவர் சமகால ஹீரோவாக இருந்தாலுமே கூட விஜய் சேதுபதி அளவுக்கு ஒரு ஏலிஸ்ட் ஆக்டராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அண்ட் பாபி சிம்மாவும் அப்படி எப்படி நடிச்சிக்கிட்டு இருக்காப்ல. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஸோ அநேகமாக வந்து சூதுக்கவ மாதிரி ஒரு திரும்பி இன்னொரு படம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது இதுலேருந்து தெரியுது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு இவர் வந்துட்டு நான் வந்து மற்ற கதாபாத்திரங்களாம் நடிக்க மாட்டேன், மேக்ஸிமம் ஹீரோவில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா வில்லனாக பார்த்தனால எனக்கு வில்லன் மாதிரி கேரக்டர்ஸே நீங்கள் கொடுக்குறீங்க, அப்போ ஹீரோ டச்சே எல்லாம் போய்டும், மக்கள் மதியில் திரும்பி போய் சேர்றது கஷ்டம், அதனால் நான் வந்து ஹீரோவாகவே கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம் திரும்பி இந்த டீமை வந்து ஒன்றாகி சூதுக்கவ மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்.